திஸ் இஸ் மார்க்கெட்டிங். எழுதியவர் சேத் காடின். இந்த புத்தகத்தில் என்ன உள்ளது? தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் மார்க்கெட்டிங் துறையை பற்றி எழுதுவது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அவ்விஷயம் இந்த புத்தகத்தில் மிக திறமையான வகையில் கையாளப்பட்டுள்ளது. மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கும் அதனை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருப்பவர்களுக்குமான புத்தகம் இது. மார்க்கெட்டிங்கினுடைய நுட்பங்கள் மட்டுமின்றி அதில் செய்யப்படும் தவறுகளையும் விளக்கியிருக்கின்றார் ஆசிரியர். இதில் உள்ள விளம்பரங்கள் தொடர்பான ஆலோசனைகள் இந்த புத்தகத்தின் குறிப்பிடத்தக்க அங்கமாக இருக்கிறது. எளிமையான மற்றும் துல்லியமான விஷயங்களை கொண்டுள்ள இந்த புத்தகம் சாத்தியமான வாடிக்கையாளர்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதையும் கற்றுத்தருகின்றது. வாடிக்கையாளர்களுடைய உலக கண்ணோட்டத்தை பற்றிய தகவல்களும் இந்த புத்தகத்தின் தனிச்சிறப்பு. புத்தகத்தின் ஆசிரியரை பற்றி தெரிந்து கொள்வோம். புத்தகத்தின் ஆசிரியர் சேத் காடின் எழுத்தாளர், பேச்சாளர் மற்றும் தொழில் முனைவோர் என்று அறியப்படுபவர். 20க்கும் மேற்பட்ட விற்பனையில் சிறந்து விளங்கும் புத்தகங்களின் ஆசிரியராக இருக்கிறார். சிறந்த சுயமேலாண்மை புத்தகங்களை எழுதியுள்ள சேத் காடின் கணினி பொறியியல் மற்றும் தத்துவத்தில் இளங்கலை பட்டம், வணிக மேலாண்மையில் முதுகலை பட்டம் இவையெல்லாம் பெற்றவர். வணிக நிறுவனங்களை திறம்பட நடத்துவது தொடர்பான பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல்களை எண்ணற்ற தொழில் முனைவோருக்கு வழங்கியிருக்கக்கூடியவர். புத்தகங்கள் மட்டுமின்றி தன்னுடைய வலைப்பதிவுகள் மற்றும் பேச்சுகளின் மூலமாக உலகம் எங்கும் பெரும் ரசிகர் பட்டாளத்தை உண்டாக்கி கொண்டவர். இவருடைய புத்தகங்கள் 40க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்பவை: 1. ஒரு வெற்றிகரமான மார்க்கெட்டிங் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் மற்றும் அதனுடைய சாராம்சங்கள் என்ன? 2. சிறப்பான வணிகத்திற்கு சாத்தியமான மார்க்கெட்டை கட்டமைப்பதில் உள்ள படிநிலைகள் மற்றும் நுணுக்கங்கள். 3. இலக்குகள், உத்திகள் மற்றும் தந்திரங்கள் எவ்வாறு நிறுவன திட்டங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. 4. மார்க்கெட்டிங்கில் கதைகளின் வாயிலாக ஏற்படும் மற்றும் மேம்படும் சிறப்பான விஷயங்கள். 5. நிறுவனம் மற்றும் மார்க்கெட்டிங்கில் விலை என்ற காரணி எவ்வாறு செயல்படுகிறது. 6. சிறந்த மார்க்கெட்டருக்கான குணநலன்களும் வெற்றிக்கான அவர்களுடைய செயல்பாடுகளும். தயாரிப்புகளுக்கான வாடிக்கையாளர்களா அல்லது வாடிக்கையாளர்களுக்கான தயாரிப்புகளா? தயாரிப்பு அல்லது சேவை இவற்றுக்கான வாடிக்கையாளர்களை கண்டறிவதை விடவும் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உருவாக்குவது எளிது. ஒரு பொருளையோ அல்லது சேவையையோ உருவாக்குபவருடைய கைகளிலேயே மார்க்கெட்டிங் என்பது உள்ளது. வெற்றிகரமான மார்க்கெட்டிங்கிற்கான சில படிநிலைகள் உள்ளதாக சொல்கின்றார் ஆசிரியர். அவை: 1. ஒரு மார்க்கெட்டர் தகுதியான மற்றும் சொல்வதற்கு உகந்த கதையை திறம்பட கையாளுகின்றாரா என்பது அவசியம். 2. இந்த விஷயங்கள் குறைந்தது ஒரு சிலருக்காவது உதவும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மிகச்சிறிய சாத்தியமான மார்க்கெட்டாக இருக்க வேண்டும். 3. சாத்தியமான மிகச்சிறிய மார்க்கெட்டின் வாழ்க்கை மற்றும் கனவுகளுடன் பொருந்தக்கூடிய ஒரு கதையை மார்க்கெட்டர் சொல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொருவரையும் மாற்றுவது என்பது அவ்வளவு எளிதில் சாத்தியப்படும் விஷயம் கிடையாது என்பதை மார்க்கெட்டர்கள் அனைவரும் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது, இந்த பொருள் அல்லது சேவை யாருக்காக என்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இது உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானத்தையும் நம்பிக்கையற்றவர்களை சமாளிப்பதற்கும் உதவியாக இருக்கும். ஒரு செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், மற்றவர்கள் அதை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதில் எந்தவிதமான கவனமும் தேவையில்லை. கதைகள் மற்றும் நிகழ்வுகள் மூலமாக உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அனுபவங்களை உருவாக்குங்கள். இது உங்களுடைய விற்பனையை வெளிப்படையாகவும் தவிர்க்க முடியாததாகவும் மாற்றுகின்றது.
சரியான மார்க்கெட்டை கண்டறிவதில் மார்க்கெட்டர்களுக்கு ஏற்படும் சில தடுமாற்றங்கள் மற்றும் அதனை தவிர்ப்பது தொடர்பான செய்திகளை சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். ஒன்று, உங்களுடைய சாதுரியத்தால் அனைவரையும் மடக்கிவிடலாம் என்ற எண்ணத்தை மனதிலிருந்து தூக்கி எறிய வேண்டும். இரண்டு, உங்களுடைய பொருள் அல்லது சேவைக்கான சரியான மார்க்கெட்டை கண்டறிவதில் முழு கவனத்தையும் செலுத்தும் வகையில் அதற்கு சாத்தியமான பார்வையாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். மூன்று, நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதியை பற்றி நீங்கள் தெளிவாக இல்லையென்றால் அதுவே ஒரு தடுமாற்றம் என்கிறார் ஆசிரியர். நான்கு, மிகச்சிறிய சாத்தியமான மார்க்கெட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஐந்து, வாடிக்கையாளர்களுடைய உலக கண்ணோட்டத்தை பொறுத்து அவர்கள் கேட்க விரும்பும் கதை மற்றும் அவர்கள் புரிந்து கொள்ளும் மொழியை பயன்படுத்துங்கள். ஆறு, ஒவ்வொரு வாடிக்கையாளரும் மேலும் ஒரு வாடிக்கையாளரை கொண்டு வரும் வகையில் உங்களுடைய கதை எளிதாக இருக்க வேண்டும், அப்படி பரப்புங்கள். ஏழு, வாடிக்கையாளர்களுடைய கவனத்தையும் அவர்களுடைய நம்பிக்கையையும் தொடர்ந்து உங்களோடு வைத்திருக்க வேண்டும். சிறந்த களத்தை கண்டறிய வேண்டும். அனைவரையும் ஒரு சேர கவரக்கூடிய விஷயம் என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்கிறார் ஆசிரியர். மேலும் புத்திசாலித்தனமான மார்க்கெட்டர் இதனை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதையும் சொல்கிறார். உங்களுடைய தயாரிப்பு அல்லது சேவை எப்படி உள்ளது மற்றும் அது பொருந்தக்கூடிய மார்க்கெட் நிலவரம் என்ன என்பதில் அதிகப்படியான மிகைப்படுத்துதல் இருக்கக்கூடாது. அதாவது உங்களுடைய பொருள் அல்லது சேவையானது மிகச் சிறப்பாக பிரகாசிக்கும் இடத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும். ஒவ்வொரு வாடிக்கையாளரின் தேவைகளும் விருப்பங்களும் மாறுபட்டவை என்பதை உணர்ந்து அவர்களை அணுகுவது சிறப்பானதாக இருக்க வேண்டும். ஆம், வாடிக்கையாளர்கள் என்பவர்கள் வணிகத்திற்கான விலை மதிப்பற்ற வளம் போன்றவர்கள். இதை நீங்கள் உணர வேண்டும். அதனால் உங்களுடைய தற்போதைய வாடிக்கையாளர்களுடைய தேவைகளில் சிறிது அதிகப்படியான கவனத்தை செலுத்துவது முக்கியம். குறைந்த சாத்தியமான மார்க்கெட்டை பற்றி அதிக விஷயங்களை பேசுகின்றார் ஆசிரியர். நீங்கள் குறைந்த சாத்தியமான மார்க்கெட்டை பெறப்போகிறீர்கள் என்றால் அங்கு நீங்கள் வழங்குவதற்கு பயனுள்ள ஒன்றை கொண்டிருப்பது நல்லது. இந்த சிறப்பான பணியே உங்களுடைய அடுத்த கட்ட மார்க்கெட் விரிவாக்கத்திற்கு அடிப்படையாக விளங்கும். அதே நேரத்தில் உங்களுடைய மார்க்கெட்டிங் செய்திகளை நிராகரிப்பவர்களால் ஒருபோதும் சோர்வடைய வேண்டாம் என்பதையும் குறிப்பிடுகின்றார். அவர்களுடைய தனிப்பட்ட பார்வையில் வேண்டுமானால் அந்த நிராகரிப்பு சரியானதாக இருக்கலாம். அதனால் அவர்களை நாம் தவறாக நினைக்கக்கூடாது. அது அவசியமில்லாத ஒன்று. வணிகத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் சில நிராகரிப்புகள் என்பவை தவிர்க்க முடியாதவை. மார்க்கெட்டர்கள் முடிந்தவரை பலருடன் தங்களுடைய தொடர்புகளை விரிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் இவற்றினுடைய எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகள் போன்றவற்றை கண்டறிவதில் கவனம் செலுத்த வேண்டும். மார்க்கெட்டர்களுக்கான சிறந்த வணிகத் திட்டம் என்பது 5 பிரிவுகளை கொண்டிருக்கும் என்கிறார் ஆசிரியர். ஒன்று, உண்மை. மார்க்கெட், போட்டி மற்றும் தேவைகள், இதை பற்றியெல்லாம் தகவல்கள் இருக்கும் இடத்தில் உண்மை இருக்கும். இரண்டு, வலியுறுத்தல்கள். தயாரிப்பு என்ன செய்கிறது என்பதை வாடிக்கையாளர்களுக்கு வலியுறுத்தல்கள் தெரிவிக்கும். மூன்று, மாற்றுகள். மாற்றுகள் அதனை துல்லியமாக வெளிப்படுத்தும். நான்கு, மக்கள். மக்கள் பிரிவில் உங்களுடைய குழு மற்றும் உங்கள் மார்க்கெட்டில் உள்ளவர்கள் பற்றிய விவரங்கள் இடம்பெறும். ஐந்து, பணம். மார்க்கெட்டிங் பணிக்கு எவ்வாறு நிதி அளிக்கப்படுகின்றது? அதற்கு தேவையான நிதி எவ்வளவு? அதன் வருவாய் எவ்வாறு சேகரிக்கப்படுகின்றது மற்றும் பணப்புழக்கம் எப்படி இருக்கின்றது? இது போன்ற நிதி தகவல்கள் இந்த பிரிவில் இருக்கும். சரியான திட்டமிடலே ஒரு பணியை நேர்த்தியான பாதையில் பயணிக்கச் செய்து வெற்றியடைய செய்கிறது. இலக்குகள், உத்திகள் மற்றும் தந்திரங்கள் என்பவை வணிக வெற்றியின் செயல்பாட்டு திட்டங்களில் முக்கிய பகுதிகள். இலக்குகள், உத்திகள் மற்றும் தந்திரங்கள், இவற்றுக்கு இடையேயான வேறுபாடுகளை பற்றி குறிப்பிடும் ஆசிரியர், அவற்றை
வரையறுக்கும் முறைகளையும் நமக்கு கொடுக்கின்றார்.